தமிழ் டிராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். வாழ்க்கை அருமையாக இருக்க 365 வழிகள் அந்த சீரீஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வீக்கெண்ட் ட்ரிப். ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே ஒரு எபிசோட்ல வந்து ட்ரிப் ஆஃப் அ லைஃப் டைம் பார்த்துருப்போம். ஸோ அது வந்து நம்ம நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு லைஃப் டைம்ல ஒரு ட்ரிப் போறதுக்கான பிளான், அது எப்போ வேணா இருக்கலாம். ஸோ வீக்கெண்ட் ட்ரிப் அப்படின்றப்போ அது இமீடியட்டா இப்பயே நடக்கக்கூடிய இதாக இருக்கும். மேபி இந்த மாசத்திலே வந்து ஏதாவது ஒரு வீக்கெண்ட் வந்து நீங்க ஒரு ட்ரிப் போற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேயாவது இருக்கலாம், ஒரு உங்களோட இடத்துல இருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸ் ஆர் 2 hours டிஸ்டன்ஸ்ல ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டு ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பிட்டு ஒரு சண்டே நைட்டு திரும்ப வர மாதிரி ஒரு மண்டே மார்னிங் திரும்ப வர மாதிரி ஒரு பிளான். ஸோ எதிர உங்க நேட்டிவ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு டூரிஸ்டிக் பிளேஸ் ஆர் ரிலீஜியஸ் பிளேஸ், ஒரு சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல், ஒரு பிஸி லைஃப்லேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து பிஸி ஒர்க்கிங் பீப்புள், காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு பி அ ஹோம் மேக்கர். அதே மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் நார்மல் ருட்டீன்லேருந்து ஒரு பிரேக் எடுத்து ஒரு வீக்கெண்ட் ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இட்ஸ் மூட் சேஞ்சர் அண்ட் இட் இஸ் அ ஹாப்பி பூஸ்ட். அதாவது ஒரு 2 நாள் தான் நீங்கள் வெளில போயிட்டு வர மாதிரி இருக்கும், பட் ஆனால் அந்த ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறமா உங்களோட ஆட்டிடியூடுமே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். யூ வில் ஃபீல் ஹாப்பி, நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, அதை எதிர்நோக்கி அந்த நாளுக்காக காத்துட்டு இருப்பீங்க. அதுக்கான பிளானிங் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கான ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் அந்த டூரில் ஆர் ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன், எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து போய் தங்கி அங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணிவிட்டு நார்மலாக நம்மளே சாப்பாடு சமைச்சு குக் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிவிட்டி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஒரு அமேசிங்காக ஃபீல் பண்ணுவீங்க, மற்றும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ நம்ம சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்தவங்களும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கான வழிமுறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றும் இன்னொரு வழிமுறையோடு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.